வணக்கம். வேந்தரின் 11 மணி செய்திகளுக்காக கதிர். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் புதிய மாவட்டமாக உருவானது தென்காசி. நிர்வாக பணிகளை தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் பழனிசாமி. சாமியார் நித்யானந்தா வெளிநாட்டுக்கு தப்பியோட்டம், குஜராத் போலீசார் தகவல். மகாராஷ்டிராவில் சிவசேனா தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைக்க தீவிரம். 5 ஆண்டுகளுக்கும் சிவசேனாவை சேர்ந்தவரே முதலமைச்சர் பதவி வகிப்பார் என சஞ்சய் ராவத் திட்டவட்டம். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிசயத்தை அற்புதத்தை மக்கள் நிகழ்த்துவார்கள், நடிகர் ரஜினிகாந்த் நம்பிக்கை. இந்தியா வங்கதேசம் மோதும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முதலாவது பகல் இரவு போட்டியாக இன்று பிற்பகலில் தொடக்கம். தமிழகத்தின் புதிய மாவட்டமாக தென்காசியை முதலமைச்சர் பழனிசாமி இன்று தொடக்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தில் புதிதாக 5 மாவட்டங்களை உருவாக்கி தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. இதில் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பிரித்து தென்காசியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அறிவிக்கப்பட்டது. தென்காசி சங்கரன் கோவில் என 2 வருவாய் கோட்டங்களுடன் 8 தாலுக்காக்களுடன் இம்மாவட்டம் உருவாக்கப்பட்டது. புதிய மாவட்ட துவக்க விழா இன்று காலை 9:30 தென்காசியில் ஆசாத் நகரை அடுத்துள்ள இசக்கி மகால் வளாகத்தில் நடைபெற்றது. விழாவுக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமை வகித்தார். தலைமைச் செயலாளர் சண்முகம் வரவேற்புரையாற்றினார். முதலமைச்சர் பழனிசாமி புதிய மாவட்டத்தை துவக்கி வைத்ததுடன் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், ராஜலட்சுமி, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ், தென்காசி மாவட்ட ஆட்சியர் அருண் சுந்தர் தயாளன், தென்காசி எஸ்பி சுகுணா சிங் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தென்காசி மாவட்டத்தின் எல்லைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தென்காசி மாவட்டத்திற்கான எல்லைகள் மற்றும் வருவாய் தாலுகாக்கள் கோட்டங்கள் தொடர்பாக தமிழக அரசு வரையறுத்து அரசாணையாக வெளியிட்டுள்ளது. அதன்படி தென்காசி மாவட்டத்தில் தென்காசி சங்கரன் கோவில் ஆகிய 2 புதிய கோட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் தென்காசி, செங்கோட்டை, கடையநல்லூர், சிவகிரி, வி கே புதூர், சங்கரன் கோவில், திருவேங்கடம், ஆலங்குளம் என 8 தாலுகாக்களும் இடம்பெறுகின்றன. இதேபோல திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி மற்றும் சேரன் மகாதேவி ஆகிய 2 கோட்டங்கள் உள்ளன. அத்துடன் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, மானூர், நாங்குநேரி, ராதாபுரம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, திசையன்விளை ஆகிய 8 தாலுகாக்கள் இடம்பெறுகின்றன. தமிழகத்தின் 33வது மாவட்டமாக உதயமாகியுள்ள தென்காசியை தனி மாவட்டமாக பிரித்ததன் அவசியம் குறித்து வேந்தர் சிறப்பு செய்தியில் காணலாம். பரந்து விரிந்த திருநெல்வேலி மாவட்டம் 6,823 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாகும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இம்மாவட்டத்தின் மக்கள் தொகை 30,72,880 ஆகும். இம்மாவட்டத்தில் 10 சட்டப்பேரவை தொகுதிகள், 16 வட்டங்கள், 19 ஊராட்சி ஒன்றியங்கள், 36 பேரூராட்சிகள், 3 சிறப்பு நிலை பேரூராட்சிகள், 425 ஊராட்சிகள் அமைந்திருந்தன. இப்படி பரந்து விரிந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து அரசு தலைமை அலுவலகங்களும் மாவட்ட தலைநகரான திருநெல்வேலியிலேயே அமைந்திருந்ததால் கிராம மக்கள் மிகுந்த சிரமத்திற்காளாகினர். கிராம மக்கள் மாவட்ட தலைநகருக்கு வர வேண்டுமானால் குறைந்தபட்சம் 3 முதல் 4 மணி நேரம் வரை ஆகும். மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக செல்ல வேண்டுமானாலும் கூட இதே நிலையே நீடித்து வந்தது. இந்நிலையில் பொதுமக்களின் நலன் கருதியும் அரசின் நிர்வாக வசதிக்காகவும் திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து தென்காசியை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டம் அமைக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். தென்காசி மாவட்டம் அறிவிக்கப்பட்டால் அந்த மாவட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கும் நிலை உருவாகும். இதனால் நலத்திட்டங்கள் மக்களிடம் விரைவாக சென்றடையும் என்பதால் இம்மாவட்டம் தற்பொழுது புதுப்பொலிவுடன் உருவாகியுள்ளது.
சாமியார் நித்யானந்தா இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு தப்பி சென்று விட்டதாக குஜராத் போலீசார் தெரிவித்துள்ளனர். அகமதாபாத் ஆசிரமத்தில் இரண்டு பெண் சீடர்களை கட்டாயப்படுத்தி நித்யானந்தா அடைத்து வைத்திருப்பதாக பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். ஆசிரமத்தில் இருந்த பெண் குழந்தைகளை மீட்ட போலீசார் இது சம்பந்தமாக இரண்டு பெண் சீடர்களையும் கைது செய்தனர். இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அகமதாபாத் எஸ்பி ஆர் வி ஆசாரி, நித்யானந்தா வெளிநாடு தப்பி சென்று விட்டதாகவும் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். இதையடுத்து குஜராத் தனிப்படை போலீசார் நித்யானந்தாவை தேடி வருகின்றனர். சிவசேனா, காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் ஆகிய மூன்று கட்சிகளின் கூட்டணியான மகாராஷ்டிர விகாஸ் அகாதி இன்று ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோர முடிவு செய்துள்ளது. மகாராஷ்டிர நிலவரம் குறித்து சோனியா தலைமையில் நேற்று காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இதில் தேசியவாத காங்கிரசுடன் உடன்பாடு எட்டப்பட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் பிருத்விராஜ் சவான் தெரிவித்தார். இந்நிலையில் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் வீட்டில் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேவுக்கு முதலமைச்சர் பதவியும், சரத்பவாரின் மகள் சுப்ரியா சுலேவுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சிவசேனாவுக்கு 16 அமைச்சர்களும், தேசியவாத காங்கிரசுக்கு 15 அமைச்சர்களும், காங்கிரசுக்கு 12 அமைச்சர் பதவிகளும் ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இதையடுத்து காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா ஆகிய மூன்று கட்சிகளின் கூட்டணி இன்று ஆளுநரை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோர முடிவு செய்துள்ளது. 25ஆம் தேதி புதிய அரசு பதவியேற்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் 5 ஆண்டுகளுக்கும் சிவசேனாவைச் சேர்ந்தவரே முதலமைச்சர் பதவி வகிப்பார் என அக்கட்சியின் மூத்த தலைவரும் எம்பியுமான சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாருடன் சிவசேனா கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே நேற்றிரவு ஆலோசனை நடத்தினார். அப்போது ஆட்சி அமைப்பதில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், காங்கிரஸ் கட்சிகள் சுழற்சி முறையை கடைபிடிப்பது என முடிவு செய்திருப்பதாக கூறப்பட்டது. இந்நிலையில் 5 ஆண்டுகளுக்கும் சிவசேனாவைச் சேர்ந்தவரை முதலமைச்சர் பதவி வகிப்பார் என சஞ்சய் ராவத் தெரிவித்துள்ளார். எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை பொறுத்து அமைச்சர் பதவிகளை பங்கிட்டுக் கொள்வதென ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2021 சட்டப்பேரவைத் தேர்தலின் போது தமிழக மக்கள் மிகப்பெரிய அதிசயத்தை, அற்புதத்தை நிகழ்த்துவார்கள் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். கோவா திரைப்பட விழாவில் விருது பெற்ற பின்னர் சென்னை திரும்பிய ரஜினி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கமலுடன் இணைந்தால் யார் முதலமைச்சர் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், கமலுடன் கூட்டணி மற்றும் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார். திராவிட மண்ணில் ஆன்மீக அரசியல் எடுபடாது என்ற அமைச்சர் ஜெயக்குமாரின் கருத்துக்கு பதிலளித்த ரஜினி, 2021ஆம் ஆண்டில் தமிழக மக்கள் 100% அதிசயத்தை நிகழ்த்துவார்கள் என கூறினார். முதலில் நான் வாங்கின விருந்துக்கு தமிழ் மக்கள் தான் காரணம். ஸோ அந்த விருதை வந்து தமிழக மக்களுக்கே, தமிழ் மக்களுக்கே சமர்ப்பணம். சார், இப்போ நீங்களும் கமலும் இணைந்து பணியாற்றிருக்கணும் சொல்லியிருக்கீங்க. அப்படி இணைந்தால் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு கேள்வி வருது, அது எப்படி பார்க்குறீங்க? பாருங்கள், அது வந்தது தேர்தல் நேரத்தில், அப்போ நடத்துகிற சூழ்நிலையில் அப்போ வந்து எடுக்க வேண்டிய முடிவு. அதுவும் வந்து நாம் கட்சி ஆரம்பிக்கும் போது நம்முடைய கட்சி உறுப்பினர்கள் அதெல்லாம் கூட்டு சேர்ந்து நம்ம எடுக்க வேண்டிய முடிவு. அப்போ நாம் வந்து சொல்கிறோம், அது வரைக்கும் அதை பற்றி நான் பேச விரும்பலை. சரி, இப்போ அமைச்சர் வந்து தொடர்ச்சி விமர்சனம் பண்ணுறாங்க, நீங்களும் கமலும் இணையிறது வந்து அது அவங்க இணையிறதுக்கான சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆன்மீக அரசியலுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்று ஜெயக்குமார் இப்போ சொல்லியிருக்கார். இது வந்து திராவிட பூமி ஆன்மீக அரசியலுக்கு இடமில்லை அப்படின்றார் சார். 2021 அரசியலில் தமிழக மக்கள் மிகப்பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை 100% நிகழ்த்துவார்கள். 2021ஆம் ஆண்டு மக்கள் அதிசயத்தை நிகழ்த்துவார்கள் என நடிகர் ரஜினிகாந்த் சொல்வது புதிய திரைப்படத்தின் தலைப்பாக இருக்கலாம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரஜினியும் கமலும் சேர்ந்து வந்தாலும் அரசியலில் ஜொலிக்க முடியாது என குறிப்பிட்டார். அதிமுக அரசு உள்ளாட்சி தேர்தல் விஷயத்தில் ஆரம்பத்திலிருந்தே நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மக்கள் பங்களிக்காத எந்த தேர்தலும் மக்களுக்கு பலனளிக்காது என குறிப்பிட்ட அவர், மறைமுக தேர்தல் ஜனநாயகத்திற்கு புறம்பானது என குறிப்பிட்டார்.
ஸ்டாலின் கொண்டு வந்தார், அதனால் நானும் செய்கிறேன் என சொல்வது முதலமைச்சருக்கு அழகல்ல என்றும் அவர் சாடினார். ஏதாவது அந்த தலைப்பில் புதிய படத்தில் நடிக்கக்கூடும், அவர்கிட்ட தான் கேட்கணும். மக்களுக்கான பணி செய்வது என்பது வேறு, அரசியலுக்கு வருவது என்பது வேறு. ரசிகர் மன்றங்களின் மூலமாகவும் மக்களுக்கு பணி செய்யலாம். அரசியலுக்கு வந்து அவர்கள் பணி செய்வார்களா என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. எம்ஜிஆருக்கு பிறகு சினிமா நட்சத்திரங்கள் அரசியலில் ஜொலிப்பது என்பது சிரமம், இயலாத காரியம் என்பது என்னுடைய கருத்து. இந்தியா வங்கதேசம் இடையேயான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பகல் இரவு ஆட்டமாக கொல்கத்தாவில் இன்று தொடங்குகிறது. இந்திய அணி பங்கேற்கும் முதலாவது பகல் இரவு போட்டி இதுவாகும். முதல் முறையாக பிங்க் நிறபந்தில் போட்டி நடைபெற உள்ளதால் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கங்குலி பிசிசிஐயின் தலைவராக தேர்வானதும் முதல் பணியாக பகல் இரவு டெஸ்ட் போட்டியை நடத்த ஏற்பாடு செய்தார். அதற்காக வங்கதேச கிரிக்கெட் வாரியத்துடன் பேசி ஒப்புதலும் பெற்றார். கங்குலியின் தீவிர முயற்சியால் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக பகலிரவு டெஸ்ட் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்று நண்பகல் 1 மணிக்கு தொடங்க உள்ளது. சிவப்பு நிற பந்துகளை விட தெளிவாக தெரிவதால் பகலிரவு போட்டியில் முக்கிய மாற்றமாக பிங்க் நிற பந்துகள் பயன்படுத்தப்படுகின்றன. போட்டியை வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் தொடக்கி வைக்க உள்ளனர். மறைமுக தேர்தல் புதிதல்ல, அமைச்சர் ஓ எஸ் மணியன் விளக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மறைமுக தேர்தல் புதிதல்ல என்றும், இது ஏற்கனவே தமிழகத்தில் அமலில் இருந்த முறைதான் என்றும் அமைச்சர் ஓ எஸ் மணியன் விளக்கம் அளித்துள்ளார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற அமைச்சர் ஓ எஸ் மணியன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவிக்கு வரும் மேயர்களால் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வார்டு உறுப்பினர்களை கொண்டு திறம்பட பணியாற்ற இயலாமல் போய்விடுவதாக தெரிவித்தார். இந்த சிரமத்தை தவிர்க்கவே பெரும்பான்மை வார்டு உறுப்பினர்களால் மாநகராட்சி மேயர்களை தேர்ந்தெடுக்கும் மறைமுக தேர்தலை நடத்த அரசு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இது பல்வேறு நாடுகளிலும் அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும், நமது தமிழகத்திலும் ஏற்கனவே அமலில் இருந்த நடைமுறைதான் என்றும் அமைச்சர் ஓ எஸ் மணியன் கூறினார். மறைமுக தேர்தல் தலைவர்களுக்கான மறைமுக தேர்தல் என்பது புதிதல்ல, இது ஏற்கனவே இருந்த முறைதான். பல்வேறு மாநகராட்சிகளில் ஒரு மாநகராட்சியில் ஒரு தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்று வருகிறார். அந்த இடங்களில் வார்டு உறுப்பினர்கள் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று வருகிற பொழுது மாநகராட்சி மேயரால் அல்லது தலைவர்களால் அந்த நிர்வாகத்தை திறம்பட நடத்த இயலாமல் போய்விடுகிறார். அதை தவிர்க்கவே இந்த முறையை கையாளுகிற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேயர், நகரமன்ற, பேரூராட்சி தலைவர்களை கவுன்சிலர்கள் தேர்வு செய்யும் வகையில் அவசர சட்டம் பிறப்பித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து அரசியல் கட்சித் தலைவர்கள், அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது காணலாம். இப்பொழுது மறைமுக தேர்ந்து அதிமுக அரசு அவசர சட்டம் பிறப்பித்துள்ளது. இது ஒரு ஜனநாயக விரோதமான முடிவு. தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் மேயர்களையோ நகர்மன்ற தலைவர்களையோ பிற தலைவர்களையோ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலை உருவானால் கவுன்சிலர்களை கடத்துவது, குதிரை பேரை நடத்துவது போன்ற விரும்பத்தகாத ஜனநாயக விரோத செயல்களை நடத்துவதற்கு அதிமுக அரசு முடிவெடுத்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாநில அரசு முடிவை வன்மையாக கண்டிப்பதோடு ஏற்கனவே நடந்ததை போல் இந்த பதவிகளுக்கு நேரடி தேர்தல் நடத்த வேண்டும் என்று மீண்டும் மாநில அரசாங்கத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன். பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து இன்னும் பிரேக் ஆகலை. பிஜேபி கூட்டணியில் தான் அதிமுக இருக்குது. அப்போ பிஜேபி கூட ஒரு கூட்டணி இருந்து டைரக்ட் எலெக்ஷன் சந்தித்தா சென்னை, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற மாநகராட்சிகள் இந்த பகுதிகளில் என்ன ஆகும்னா, இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் வந்து தமிழக அளவில் 13% இருக்காங்க. அவங்க நகர்ப்புற ஜாதி, நகர்ப்புறத்தில் அவங்க 20% இருக்கிறாங்க. அந்த 20% ஓட்டம் என் பிளாக்காக பிஜேபி இன்க்ளூசிவ் ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு எதிராக விழும். அதாவது டைரக்ட் எலெக்ஷன் இருந்தனா எல்லாரும் போட்டாங்கன்னா
அந்த வாக்குகள் வந்து எதிராக விழும். அப்போ வந்து இந்த மாநகராட்சியெல்லாம் கிளியர் கட்டாக தமிழக அளவில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அள்ளிட்டு போன மாதிரி அள்ளிட்டு போயிடுவார். ரெண்டாவது வந்து டைரக்ட் எலெக்ஷன் நடத்தாமல் இன்டைரக்ட் எலெக்ஷன் நடத்துகிற மூலமாக கவுன்சிலராக வரக்கூடியவங்களெல்லாம் அமைச்சரை பார்த்து விடுவாங்க. அமைச்சர்கள் கண்ட்ரோலில் தான் அந்த கட்சி இருக்குது. இது மாவட்ட செயலாளர் கட்சி திமுகனா, இது வந்து மினிஸ்டர்ஸ் கட்சி அதிமுக. முதலமைச்சர் வந்து டைரக்ட் எலெக்ஷன் இருந்தாலும் கூட இந்த 20% கிறிஸ்டின் முஸ்லீம் நகர்ப்புற வாக்குகளுக்காகவும் மந்திரிகளோட வற்புறுத்தலுக்காகவும் இன்டைரக்ட் எலெக்ஷனை பண்ணுறாங்க. புதிதாக பிரிக்கப்பட்ட செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வருவாய்த்துறை சார்பில் மாவட்ட வருவாய் அலுவலர் உட்பட 167 அதிகாரிகளை நியமித்து அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து செங்கல்பட்டை தலைமையிடமாக வைத்து புதிய மாவட்டத்தை தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு செங்கல்பட்டில் அமையவுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் இதர அரசு பணி அலுவலகங்கள் குறித்த இடங்களை தேர்வு செய்து ஆலோசனை கூட்டம் நடத்தினார். வரும் 29ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் பழனிசாமி செங்கல்பட்டில் புதிய மாவட்டத்தை துவக்கி வைக்க உள்ள நிலையில் புதிய மாவட்டத்திற்கான மாவட்ட வருவாய் அலுவலர், நேர்முக உதவியாளர்கள், சப் கலெக்டர், 6 தாசில்தார்கள், 15 துணை தாசில்தார்கள் உட்பட 167 பணியிடங்களை தோற்றுவித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் வண்டலூர் தாலுகாவிற்கு தாசில்தார் உட்பட 43 பணியிடங்களும், குன்றத்தூர் தாலுகாவிற்கு 51 பணியிடங்களும் உருவாக்கப்பட்டுள்ளது. நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவருமான கமல்ஹாசனுக்கு காலில் ஏற்பட்ட காயத்திற்காக இன்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அவர் 3 நாள் ஓய்வில் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கமல்ஹாசனுக்கு 2016ஆம் ஆண்டு நேரிட்ட விபத்தால் வலது காலில் முறிவு ஏற்பட்டது. அப்போது நடந்த அறுவை சிகிச்சையின் போது காலில் டைட்டேனியம் கம்பி பொருத்தப்பட்டது. அரசியல் மற்றும் சினிமா பணியால் அக்கம்பியை இன்று வரை அகற்றாமல் இருந்து வந்தார். இந்நிலையில் மருத்துவரின் ஆலோசனைப்படி தனியார் மருத்துவமனையில் இன்று அவரது காலில் பொருத்தப்பட்ட கம்பி அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது. சிகிச்சையை தொடர்ந்து சில நாட்கள் கமல் 3 நாட்கள் வரை ஓய்வில் இருப்பார் என மக்கள் நீதி மய்யம் கட்சி துணைத் தலைவர் மகேந்திரன் தெரிவித்துள்ளார். சத்தியமங்கலத்தில் பேனர் அறுந்து மின்கம்பி மேல் விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதனால் சுமார் 2 மணி நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் எதிரில் தனியார் வணிக வளாக கட்டிடம் உள்ளது. இந்த வணிக வளாகத்தில் மாடியில் தனியாக விளம்பரத்திற்காக பெரிய அளவில் விளம்பர பேனர் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அப்பகுதியில் பலத்த காற்று வீசியதால் பேனர் அறுந்து காற்றில் பறந்து நெடுஞ்சாலையில் இருந்த மின்கம்பி மீது விழுந்து விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த சத்தியமங்கலம் மின்வாரியத்துறை அதிகாரிகள் மின்கம்பிகளை அப்புறப்படுத்தினர். இதனால் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் நெடுஞ்சாலையில் 2 மணி நேர போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் பெய்த கனமழையின் காரணமாக நெடுஞ்சாலை துண்டிக்கப்பட்டதால் கிராம மக்கள், மாணவ மாணவிகள் அவதியடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழையால் தேவர் சோலை அருகே சாலையில் மண் அரிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் நேற்றிரவு பெய்த கனமழையால் சாலை முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. இதனால் தேவர் சோலை வழியாக செல்லும் அனைத்து வாகனங்களும் பல கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டு வருகின்றன. தேவர் சோலையிலிருந்து உதகை மற்றும் மஞ்சூர் செல்லும் தொழிலாளர்கள், பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் அவதியடைந்துள்ளனர். எனவே நெடுஞ்சாலை துறையினர் துரிதமாக நடவடிக்கை மேற்கொண்டு சாலையை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். டெல்டா மாவட்டங்களில் ஒன்றான நாகப்பட்டினத்தில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, நாகூர், தரங்கம்பாடி, மயிலாடுதுறை, மணல்மேடு, சீர்காழி, பூம்புகார், கொள்ளிடம், வேதாரண்யம், கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. கனமழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. திருவாரூர், நன்னிலம், புலிவளம், சோழங்கநல்லூர், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, மன்னார்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு முதல் கனமழை பெய்தது. மழையின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்பதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். புதுச்சேரியில் இன்று காலையில் தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள லெனின் வீதி, பூஸ்லி வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதேபோன்று கிராம பகுதிகளான மூலக்குளம், பாகூர், வில்லியனூர், கரிக்கலாம்பாக்கம்,
பத்துக்கண்ணு, திருக்கணூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். மழையின் காரணமாக பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் காங்கேயம், முத்தூர், மூலனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை அருகே முறையாக மருத்துவம் படிக்காமல் பொதுமக்களுக்கு வைத்தியம் பார்த்த லேப் டெக்னீஷியனை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆரணி அடுத்த ராட்டினமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த பாபு முறையாக மருத்துவம் படிக்காமல் வைத்தியம் பார்த்து வந்ததாக மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து ஆரணி அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர் நந்தினி தலைமையிலான குழு பாபுவின் கிளினிக்கில் ஆய்வு நடத்தியது. இதில் பாபு முறையாக மருத்துவம் படிக்காமல் அப்பகுதி மக்களுக்கு வைத்தியம் பார்த்து வந்தது தெரியவந்தது. இதையடுத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட பாபு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். வீட்டின் முன்பக்கம் ஒரு மாவட்டத்திலும், சமையலறை மற்றொரு மாவட்டத்திலும் இருக்குமாறு மாவட்ட எல்லைகளை பிரித்த வினோதம் நிகழ்ந்துள்ளது. விழுப்புரம் அருகே உள்ள கருவேப்பிள்ளைப்பாளையம் என்ற கிராமத்தில்தான் இந்த வினோதம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில், தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டமான விழுப்புரம் மாவட்டம் அரசின் நிர்வாக வசதிக்காக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி என இரண்டாக பிரிக்கப்பட்டது. இதில் கருவேப்பிலைப்பாளையம் என்கிற கிராமத்தின் ஒரு பகுதி விழுப்புரம் மாவட்டத்திலும் மற்றொரு பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் சிக்கிக் கொண்டது. இங்குள்ள ஒவ்வொரு தெருவும் ஒரு ஊராட்சியில் வருகிறது. ஒரே மனையில் உள்ள அண்ணன் வீடு விழுப்புரம் மாவட்டத்திலும், தம்பி வீடு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் உள்ளது. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கிறது வலதுபுறம் இருக்கிறது வந்து கருவேப்பிலைப்பாளையம் விழுப்புரம் மாவட்டம், இடது பக்கம் இருக்கிறது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த வீடு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த வீட்டில் ஏதாவது ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் இந்த வீட்டுக்காரர் வந்து தூரம் இருக்கிற 16 கிலோமீட்டரில் விழுப்புரம் காவல் நிலையத்தை போய் புகார் பண்ணலாம். இவங்க 90 கிலோமீட்டரில் இருக்கிற கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் போய் யாருக்கிட்ட புகார் கொடுப்பாங்க எப்படின்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கிறோம். கருவேப்பிலைப்பாளையம் கிராமங்கிறது ஒரு பேர் மட்டும்தான் இருக்க தவிர இதுக்குன்னு ஒரு தனி பஞ்சாயத்தோ தனி தலைவரோ யாருமே இல்லை. எங்களுக்கு ஒரே ஒரு பேர், இந்த ஊரை 4 கூறாக பிரித்து குட்டி சேவர் ஆக்கி ஒரு வழியாக பண்ணி வச்சுருக்காங்க. சில தெருக்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும், சில தெருக்கள் விழுப்புரம் மாவட்டத்திலும் உள்ளன. பல வீடுகளின் வீட்டின் முன்பக்கம் விழுப்புரம் மாவட்டமாகவும், சமையலறை பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டமாகவும் உள்ளன. இதான் என் வீடு. பின்னாடி இருக்கிற ஆள் வந்து காந்தவடி மாதிரி கரவுள் சேர்ந்தது, எதிர்க்கு வந்து சரத்துர மாதிரி கரவுள் சேர்ந்தது. ரெண்டு மாவட்டமாக பிரித்து வச்சுக்கிறாங்க. இதில் எந்த பிரச்சனை, நான் எங்கே போனாலும் யாருக்கு போனாலும் ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக தருது. ஒரு மாவட்டம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆகிட்டாங்க, பின்னாடி வந்து விழுப்புரம் மாவட்டம் ஆகிட்டாங்க. இதில் எந்த பிரச்சனை நடந்தாலும் நான் யார்கிட்ட போய் கேட்கறது, யார்கிட்ட பஞ்சாயத்து சொல்கிறது. இந்த வீடு ரெண்டாக கூறு போட்டு வச்சுக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது எது பண்ணது தெரில. இந்த ஒரே கருவல் பாளையம், ஒரே கிராமம், ஒரே பஞ்சாயத்து, விழுப்புரம் மாவட்டம் வேணும் எங்களுக்கு. ஒரு குடும்பத்தில் உள்ள தந்தையின் ரேஷன் கார்டு விழுப்புரம் மாவட்டத்திலும், மகனின் ரேஷன் கார்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் உள்ளன. இதனால் அரசின் எந்த திட்டமும் சரிவர கிடைப்பதில்லை. கிராமமும் மக்களும் வளர்ச்சி அடையாமல் தளர்ச்சி அடைந்துள்ளனர். இப்போ ஏற்கனவே எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பஞ்சாயத்தை கிடஞ்சி கிடக்கு. இப்போ ஏற்கனவே இருக்கிற பஞ்சாயத்தில் நான் ஒரு பஞ்சாயத்தில் எனக்கு ரேஷன் கார்டு, எங்கள் அப்பா வேறு ஒரு பஞ்சாயத்தில் ரேஷன் கார்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு ரேஷன் கார்டில் போய் அரிசி வாங்குறோம், எங்கள் அப்பா அம்மா வேறு ஒரு ரேஷன் கார்டில் போய் அரிசி வாங்குறாங்க. இந்த பிரச்சனை எங்களால் சரி செய்ய முடியல. இப்போ என்னடானா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் ரெண்டாக பிரிச்சிட்டாங்க. இந்த மாவட்டம் பிரிக்க போகிறப்ப என் குடும்பத்தில் 4 பேருக்கும் தனித்தனி ரேஷன் கார்டு, நாங்கள் 2 பேரும் ஒரு மாவட்டத்தில், இன்னும் 2 பேர் எங்கள் அப்பா அம்மா ஒரு மாவட்டத்துலேயும் வருவாங்க போல. இந்த பிரச்சனைலாம் கவர்மெண்ட் வந்து எப்படியோ சரி செஞ்சு எங்களை ஒரே மாவட்டமாகவும் ஒரே ஊராட்சியாகவும் கீழே கொண்டு வரணும். மக்கள் இந்த துன்பத்தை அனுபவிக்க முக்கிய காரணமாக கூறப்படுவது, கடந்த காலத்தில் இந்த கிராமத்தில் அரசியல் கட்சிகள் கொடி தோரணம் கட்டவும் பொதுக்கூட்டம் நடத்தவும் தடை விதிக்கப்பட்டதுதான். இதனால் தேர்தல் முடியும் வரை அமைதியாக இருந்த சில அரசியல் கட்சி நிர்வாகிகள் தேர்தல் முடிந்தவுடன் தங்களது அக்னி பார்வையை உக்கிரமாக செலுத்தியுள்ளனர். அதில்தான் இந்த கிராமமே சிதறி சின்ன பின்னமாக போனதாக கூறப்படுகிறது. மக்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டே அரசு எந்த ஒரு திட்டத்தையும் தீட்ட வேண்டும், அதன் பின்னரே அதனை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வேந்தர் சிறப்பு செய்திகளுக்காக விழுப்புரத்தில் இருந்து செய்தியாளர் சதீஷுடன் கே என் வடிவேல். பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி, ஆஸ்திரேலிய அணி நிதான ஆட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. பாகிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது. இந்த நிலையில் இரு அணிகளுக்கிடையேயான இந்த போட்டி பிரிஸ்பெயினில் நடைபெற்று வருகிறது. பாகிஸ்தான் அணி தனது முதல் இன்னிங்ஸில் 86.2 ஓவர்கள் முடிவில் 240 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதையடுத்து களமிறங்கியுள்ள ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் நிதானமாக விளையாடி வருகின்றனர். 2வது நாளான இன்று 62 ஓவர்கள் முடிவில் 230 ரன்களை கடந்துள்ளனர். ஆஸ்திரேலிய வீரர் டேவிட் வார்னர் சதம் விளாசியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் புதிய மாவட்டமாக உருவானது தென்காசி. நிர்வாக பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் பழனிசாமி. சாமியார் நித்யானந்தா வெளிநாட்டுக்கு தப்பி ஓட்டம், குஜராத் போலீசார் தகவல். மகாராஷ்டிரத்தில் சிவசேனா தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைக்க தீவிரம். 5 ஆண்டுகளுக்கும் சிவசேனாவைச் சேர்ந்தவரே முதலமைச்சர் பதவி வகிப்பார் என சஞ்சய் ராவத் திட்டவட்டம். வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிசயத்தை அற்புதத்தை மக்கள் நிகழ்த்துவார்கள், நடிகர் ரஜினிகாந்த் நம்பிக்கை. இந்தியா வங்கதேசம் மோதும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி, முதலாவது பகல் இரவு போட்டியாக இன்று பிற்பகலில் தொடக்கம். இத்துடன் வேந்தரின் 11 மணி செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.